இன்னைக்குப்பா ரொம்ப டேஸ்டான ஹெல்தியான ஹை புரோட்டீன் வெயிட் லாஸ் டயட் லஞ்ச் செஞ்சு காமிக்கிறேன்ப்பா. வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்ப்பா, உடம்புக்கும் ரொம்ப நல்லது. வாங்க எப்படி செய்யலாம் பாப்போம். கேஸ் ஆன் பண்ணிருக்கோம், ஒரு கடாய் வச்சிருக்கோம். கடாய் கொஞ்சம் சூடாகட்டும். 2 ஸ்பூன் கடலமாவு போட்டுக்கிடுவோம். கடலமாவை லைட்டா நம்ம வறுத்துக்கிடுவோம். கடலமாவுடைய பச்சை வடை போறதுக்காண்டி நம்ம வரட்டும். கடலமாவை நம்ம கடாயுடைய சூட்டில் வறுத்துக்கிட்டோம். வேற வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிடுவோம். இப்போ அதே கடாயில் உங்களுக்கு 1 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கிடுவோம். எண்ணெய் காயட்டும். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் போட்டுக்கிடுவோம். இந்த சைஸில் 2 வெள்ளைப்பூண்டு எடுத்திருக்கேன். இந்த சைஸில் நான் வந்து இஞ்சி எடுத்திருக்கேன். இப்போ இதை வந்து அம்மா வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் போட்டுக்கிடுவோம். இதை கொஞ்சம் வதக்கிக்கிடுவோம். ஒரு மீடியமான வெங்காயம் நீளமாக நறுக்கி வச்சுருக்கேன். இதையும் இதில் போட்டுக்கிடுவோம். இதை வதக்கிக்கிடுவோம். ஒரு மீடியமான தக்காளி ஒன்று நறுக்கிருக்கேன்ப்பா. இதையும் போட்டுக்கிடுவோம். இதையும் வதக்கிக்கிடுவோம். அப்போ நம்மளுக்கு வெங்காயமும் தக்காளியும் கொஞ்சம் வதங்குறதுக்கு கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் தண்ணி கிடைக்கும். இப்போ லைட்டாக வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி போட்டு மீடியத்தில் வச்சு வேக விடுவோம். ஒரு மிக்சி ஜார் எடுத்துருக்கோம். இப்போ கொஞ்சம் புதினா போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் மல்லி இலை போட்டுக்கிடுவோம். அம்மா நல்லா கல்லி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா. ஒரு பூண்டுப்பா, இந்த பூண்டையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். இஞ்சி சின்னதாக கொஞ்சம் நறுக்கி போட்டுக்கிடுவோம். ஒரு பச்சை மிளகாய், இதையும் நறுக்கி போட்டுக்கிடுவோம். கொஞ்சம் எலுமிச்சம்பழம் காயுது லைட்டாக வெட்டியிருக்கோம். இந்த இதை புளிஞ்சு விட்டுக்குவோம். அதில் தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். லைட்டாக கொஞ்சம் 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றிக்கிடுவோம். அம்மா இதை வந்து அடித்து கொண்டு வர, தண்ணி பத்தலைன்னா 1 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அடித்து கொண்டு வந்திருக்கேன். 1 ஸ்பூன் தான் தண்ணி ஊற்றுனே. கொத்தமல்லி வந்து தண்ணி உலையலைனால அதிலே நல்லா அடிச்சிருச்சு. இதை வந்து பவுலில் மாற்றிக்கிடுவோம். 2 நிமிஷம் ஸ்லோவில் வச்சு நம்ம வெங்காயத்தையும் தக்காளியும் வேக விட்டோம். இப்போ ஓப்பன் பண்ணிக்கிடுவோம். நல்லா தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/4 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். இது மிளகாப்பொடி 1 டீஸ்பூன் போட்டுக்கிடுவோம். எவரெஸ்டில் கஸ்தூரி மேத்தி, இது வந்து வெந்தயக்கீரை இருக்கு இல்லையா, வெந்தயக்கீரையை வந்து அது பாடம் பண்ணி வச்சுருக்காங்க. நம்ம எல்லா கடையிலுமே கிடைக்கிது, பலசர் கடை எல்லா கடையிலையும் கிடைக்கிது கஸ்தூரி மெத்தின்னு கேட்டு. இந்த இது நம்ம கஸ்தூரி மெத்தி நல்லா போட்டோம்னா நல்லா உங்களுக்கு ஃப்ளேவர் கொடுக்கும். நல்லா உடம்புக்கும் நல்லா ஹெல்த்தியானது. இதையும் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை ஒரு வதை வதக்கிடுவோம். பச்சை வாடை போடுறதுக்கு ஒரு வதை வதக்கிடுவோம். இப்போ நல்லா வதக்கியாச்சுப்பா. மசாலோடைய பச்சை வாடையெல்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். இதை வந்து நல்லா ஆற விட்டுருவோம். இப்போ கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம். ஒரு சட்டி வச்சுருக்கோம். இப்போ இதில் தண்ணி ஊற்றிக்குவோம். நல்லா கொஞ்சமாக மஞ்சப்பொடி போட்டுக்கிடுவோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுவோம். இப்போப்பா அம்மா வந்து ஒரு காலிஃப்ளவர் எடுத்திருக்கேன். நல்லா காலிஃப்ளவரை நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து வெட்டிக்கிடுவோம். சின்ன காலிஃப்ளவர் தான் வாங்கியிருக்கேன். ஒரு ஆள் சாப்பிட்ற மாதிரி வாங்கியிருக்கேன். நீங்கள் இதுக்கு மேலே பெருசு இருந்துச்சுன்னா நல்ல பெரிய காலிஃப்ளவராக வாங்கிக்கோங்க. இப்போ இதை வந்து நம்ம இதில் போட்டு தண்ணியில் போட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக விடுவோம். 5 நிமிஷம் நல்லா கொதித்து வேகட்டும். நம்ம அது மட்டும் மூடி போட்டுக்கிடுவோம். இப்போப்பா நம்ம 5 நிமிஷம் காலிஃப்ளவரை வேக வச்சுருக்கோம். நல்லா கொதிச்சுக்கிட்டு வரும் தண்ணி. இப்போ இங்கே கீழே ஃபுல்லாக வந்திருக்கோம். இந்த இடத்துல மட்டும் வேகலை. லைட்டாக இந்த பக்கம் 1 நிமிஷம் வேகட்டும். இப்போ நம்ம பிரட்டி போட்ட பக்கமும் நல்லா 1 நிமிஷம் நல்லா வெந்திருக்கும். காலிஃப்ளவரை வந்து ஃபுல்லாக வேக விடக்கூடாதுப்பா. 1/2 வேக்காடு தான் நம்ம வேக விட்றோம். இதை எடுத்து தண்ணி நல்லா நிறுவட்டும். இது நல்லா ஆறட்டும். தண்ணியும் கொஞ்சம் நல்லா வடியட்டும். இப்போ நம்ம வெங்காயம் தக்காளிலாம் போட்டு வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா ஆறி வச்சு இதை வந்து நம்ம ஒரு மிக்சியில் போட்டுக்கிடுவோம்.
இப்போ ரெண்டு ஸ்பூன் அம்மா வந்து ரெண்டு ஸ்பூன் தண்ணி ஊற்றி இதெல்லாம் ஊற்றிருக்கேன். இப்போ ஒரு கால் நேரத்துக்கு முன்னாடிப்பா அம்மா வந்து ஒரு 10 முந்திரி பருப்பை ஊற வச்சுருந்தேன். இதை நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதை வந்து மிக்சியில் போட்டுக்கிறோம். இப்போ இதை வந்து உங்களுக்கு மிக்சியில் அடித்து கொண்டு வரேன், பேஸ்ட் ஆக்கி கொண்டு வரேன். அப்போ அம்மா வந்து நல்லா பேஸ்ட் ஆக்கியாச்சு. இந்த மாதிரி இருக்கணும், நல்லா பேஸ்ட் ஆக்கியாச்சுப்பா. இப்போ இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறோம். இப்போப்பா ஒரு கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், கடாய் வச்சுருக்கோம், கடாய் சூடாகட்டும். இப்போ ஒரு அரை ஸ்பூனு நெய் விட்டுக்குருவோம். இப்போப்பா நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்லையா வெங்காயம் தக்காளி அந்த பேஸ்ட்டை இதில் போட்டுக்கிடுவோம். இப்போ இதை நல்லா வதக்கிச்சிருவோம். இப்போ நம்ம வந்து வறுத்து வச்சுருந்தோம்லையா கடலை மாவு இதில் வந்து கொஞ்சம் போட்டுக்கிடுவோம். ஒரு ஸ்பூன் தயிர் போட்டுக்கிடுவோம். நல்லா கெட்டியான தயிராக போட்டுக்கணும்ப்பா, தனியாக போட்டுக்காது. இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணுவோம். அடுப்பை வந்து மீடியத்தில் வச்சுக்கோங்க. நல்லா கட்டி இல்லாமல் தயிரும் கடலை மாவு போட்டுக்கோம் இல்லையா, அதனால் கட்டி இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். தேவையான அளவுக்கு மசாலுக்கு உப்பு போட்டுக்கிடுவோம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம மூடி போட்டுக்குவோம். மூடி போட்டுட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா இதை வந்து ஆறவும் மசால் ஃபுல்லாக நல்லா செட் ஆயிடும். இப்போப்பா நம்ம காலிஃப்ளவரை வேக வச்சுருந்தோம் இல்லையா, தண்ணி நல்லா நிரந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம க்ரீன் சட்னி அரைச்சிருந்தோம் இல்லையா, இதை வந்து நம்ம காலிஃப்ளவர் உள்ளே வச்சுருவோம். நம்மளுக்கு இது சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உள்ளே நல்லா கொஞ்சம் விரிச்சு விட்டு இதை உள்ள வச்சுருவோம். ஸ்டஃபிங் பாது நம்ம க்ரீன் சட்னியை ஃபுல்லாக ஸ்டஃபிங் உள்ளே வச்சுட்டோம் பாருங்க. இப்படி வச்சுக்கிறணும், பின்னாடியும் முன்னாடியும் நல்லா ஸ்டஃபிங் வச்சாச்சு. இது ஃபுல்லாக நல்லா காலிஃப்ளவர்க்குள்ளே நல்லா மிக்ஸ் ஆகிடும். இப்போப்பா நம்ம வந்து மசாலை நம்ம வந்து மிக்சியில் அடித்து வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அது நல்லா ஆறிடுச்சு. நான் பாருங்கள் நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை வந்து இதில் தடவிக்கிறோம் எல்லாத்தையும். இப்போ மசாலா ஃபுல்லாக நம்ம காலிஃப்ளவர் மேலே நல்லா அப்ளை பண்ணிட்டோம். இது இப்படியே இருக்கட்டும். இப்போப்பா நம்ம கேஸ் ஆன் பண்ணியிருக்கோம், ஒரு கடாய் வச்சுருக்கோம். இப்போ கடாய் வந்து நல்லா கொஞ்சம் ஹீட் ஆகட்டும், சிம்மில் வச்சே ஹீட் ஆக்குவோம். இது வந்து நம்ம குக்கிங் பண்ணுற பேக்கிங் கவர். இப்போ இதை வந்து அம்மா இதில் தான் நான் காலிஃப்ளவரை வைக்க போகிறேன். இந்த பேப்பர் ஷீட்டு உங்கள் வீட்டு பக்கம் கிடைக்கலையேனாப்பா, நீங்கள் வாழை இலையை வச்சு இந்த மாதிரி பண்ணிக்கலாம்ப்பா. இப்போப்பா இந்த கடாயை வந்து கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் தடவிக்கிடுவோம். இப்போ இதுலேயும் நல்லா கொஞ்சம் எண்ணெயை தடவிக்கிடுவோம், சும்மா கருகாமல் இருக்கிறதுக்காண்டி தடவோம். இந்த ஹீட்டை வந்து உள்ளே இறக்கிடுவோம். கடாய் வந்து நல்லா சூடாக்கிட்டு நம்ம சிம்லேயே வச்சு சூடாக்கியிருக்கேன். இந்த காலிஃப்ளவரை எடுத்து உள்ளே வச்சுருவோம். இப்போ இதுக்கு மூடி போட்டு நல்லா ஒரு 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வச்சு வேக விடுவோம், கடாயுடைய சூட்டில் வேக விடுவோம். இப்போப்பா நம்ம ஒரு 10 நிமிஷம் நம்ம வேக வச்சுருந்தோம் காலிஃப்ளவரை. இப்போ ஓப்பன் பண்ணுவோம். இதை வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா காலிஃப்ளவர் நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு உங்களுக்கு வெட்டி காட்டேன். இப்போ நம்ம பிளேட்டில் மாற்றிக்கிறப்போம். அவ்வளோதான்ப்பா, காலிஃப்ளவர் ரோஸ்டட் ரெடி. பாருங்கள் நல்லா மசாலா கூட கையில் எதுவுமே ஒத்துல. முத வந்து சுட சுட இருந்தப்ப கொஞ்சம் மசாலா வந்து கையில் லைட்டாக ஒட்டுச்சு. நல்லப்போ கொஞ்சம் முக்காவாசி ஆறிடுச்சு. ஆறினவனையும் நல்லா பாருங்கள் உருவிட்டு மசாலா மட்டும் ஒட்டலாம். அப்படி ரொம்ப டேஸ்டாக இருப்பா, ரொம்ப சாஃப்டாக எல்லாம் மக்கள் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது. நல்லா காலிஃப்ளவரும் வெந்திருக்கு.
இந்த மாதிரி நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு உடம்பும் நல்லா ஹெல்தியா இருக்கும். எல்லா சத்துக்களும் நம்ம உடம்புக்கு எல்லா உடைய சத்துக்களும் நமக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு ஃபேட்டும் உங்களுக்கு வந்து அதிகமா உங்களுக்கு ஒழுகாது. நல்லா உங்களுக்கு லீன் ஆகிறதுக்கு இப்படி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்பும் நல்லா லீன் ஆகும்பா. இது மாதிரி நீங்க செஞ்சு பாருங்க. ஆமா, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.